ஏர்நாட் எப்படி போடுறதுங்கிறத சொல்கிறேன். யானை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்து அந்த ஹோல் வழியே ஹூக்கை விட்டு இழுக்கணும். நூலை வெளியே இழுத்துட்டேனா இதுதான் ஸ்லிப் நாட். அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச் போடணும். அந்த ஹோல் வழியே அந்த நூலை உள்ளேருந்து வெளியே இழுக்கணும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வெளியே இழுக்கணும். ஒரு சுற்றி சுற்றி வெளியே இழுக்கணும். சுற்றி சுற்றி ஹோல் வழியே இழுக்கணும். அதுதான் இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து வந்து 15 செயின் வந்து பேசிக்காக வச்சு பண்ண போகிறேன். அதனால் இது வந்து 15 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். 15 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்தது சிங்கிள் க்ரோஷட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு செயின் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஹூக்கிலருந்து ரெண்டாவது செயின்லேருந்து ஆரம்பிக்கணும். சிங்கிள் க்ரோஷட்னா ஹூக்கிலேருந்து ரெண்டாவது செயின், ரெண்டாவது செயின் உள்ள வழியை எடுத்து இப்போ ரெண்டு ஹூக் லூப் வரும். அந்த ஹூக்கில் ரெண்டு லூப் வந்து அது வழியே வெளியே இழுக்கணும். இதுதான் ஒரு சிங்கிள் க்ரோஷட். திரும்பவும் பாருங்கள், அந்த செயின் உள்ளே விட்டு நூலை வெளியே இழுத்தா ரெண்டு லூப் வரும், அது வெளியே இழுக்கணும். சிங்கிள் க்ரோஷட்டே தான். இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னா அடுத்த ரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எண்டில் நம்ம பிகினிங்கில் ஆரம்பிக்க வேண்டியது ரெண்டு செயின் ஸ்டிச். சிங்கிள்னா ஒரு செயின் ஸ்டிச்சு, இது வந்து ரெண்டு. ஹாஃப் டபுள்னா ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி இப்போ அந்த லூப்புக்குள்ளே அதேமாதிரி யானை வந்து நூலில் நூலை வந்து கூப்பில் சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்தால் மூணு லூப் வரும். மூணு லூப் வழியே வெளியே எடுக்கணும். சுற்றி உள்ளே விட்டு வெளியே இழுத்தா மூணு லூப் வரும். மூணு வழி சேர்த்து இழுத்தா அதான் ஹாஃப் டபுள். சிங்கிள் க்ரோஷெட்டை அப்படியே போட்டு எடுப்போம். ஹாஃப் டபுள்னா நூலை வந்து ஒரு வாட்டி கூப்பில் சுற்றி அப்புறம் உள்ளேருந்து வெளியே இழுத்தோன்னா மூணு லூப் வரும். பார்க்க போகிறது வந்து டபுள் க்ரோஷட். டபுள் க்ரோஷட்னா எப்போவுமே மூணு செயின் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷட்னா ஒரு செயின், ஹாஃப் டபுள்னா ரெண்டு, டபுள் க்ரோஷட்னா மூணு செயின் போட்டுட்டு நம்ம திருப்பிக்கணும். 1 2 3 மூணு செயின் போட்டுட்டு அடுத்தது வந்து டபுள் க்ரோஷட். அதேமாதிரி ஹாஃப் டபுளுக்கு மாதிரி நூலை ஒரு தடவை கூப்பில் சுற்றிட்டு உள்ளே விட்டு வெளியே இழுத்தா மூணு லூப் வரும். அதில் முதல்ல அந்த நூலை ரெண்டு லூப் வெளியே இழுத்தா இன்னும் ரெண்டு லூப் வரும். அது வெளியே நூலை இழுத்தா இதுதான் டபுள் க்ரோஷட். நாலு முத்தடவை சுற்றி உள்ளே விட்டு வெளியே இழுத்தா மூணு லூப் வரும். அதை ரெண்டில் இழுத்து அப்புறம் ரெண்டு வெளியே இழுக்கணும். அதான் டபுள் க்ரோஷட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிப்பிள் க்ரோஷெட். ட்ரிப்பிள் க்ரோஷெட்டுக்கு 4 செயின்ஸ் போடணும். 4 செயின் போட்டு திருப்பி யான் வந்து இது ரெண்டு தடவை சுற்றணும். ஆனால் டபுளுக்கு வந்து ஒரே ஒரு தடவை சுற்றணும். இது ரெண்டு தடவை சுற்றி எடுத்தால் 4 லூப் வரும். முதல்ல ரெண்டு லூப்பு, அப்புறம் ரெண்டு லூப்பில் இழுத்து, அப்புறம் கடைசியாக ரெண்டு லூப்பில் இழுக்கணும். யானை ரெண்டு தடவை சுற்றி இழுத்தா 4 வரும். 2 இப்போ 3 இருக்கும், 2 அப்புறம் 2.
தான் சுற்றி ரெண்டு தடவை சுற்றி உள்ளவட்டி இழுத்தா நாலு வரும், அதில் ரெண்டில் இழுத்து ரெண்டில் இழுத்து அப்புறம் ரெண்டு வழியை இழுத்தா அது ட்ரிபிள் க்ரோஷன். இது வந்து அப்சல்யூட் பிகினர்ஸுக்கான வீடியோ தான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்து வேறு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.